அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் வேணுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு கேந்திர திரிகோணங்களில் இவர்கள் இருந்தால் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் கேந்திரம் திரிகோணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோணங்கள் இப்போது லக்னம் அப்படிங்கிறது கேந்திரத்துலேயும் வருது திரிகோணத்துலையும் வருது இல்லையா ஒன்று அஞ்சு ஒம்பதுலையும் வருது ஒன்று நாலு ஏழு பத்துலேயும் வருது அப்போ லக்னத்தை எப்படி கேந்திரமாக எடுத்துக்கிறதா திரிகோணமாக எடுத்துக்கிறதா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது அது அப்புறம் பார்க்கலாம் இப்போது ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று அஞ்சு ஒம்போது இந்த கேந்திர திரிகோணங்களில் எந்த கிரகம் இருக்கலாம் எந்த கிரகம் இருக்கக்கூடாது அதை பற்றி பேச போகிறோம் பொதுவாகவே பாவ கிரகங்கள் ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கக்கூடாது சரி அப்போ ஒன்று அஞ்சு ஒம்போதில் பாவ கிரகங்கள் இருந்தால் என்ன பண்ணுறது ஒன்று அஞ்சு ஒம்பது வீட்டு அதிபதிகளாக பாவ கிரகங்கள் இருந்து அந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிட்டால் அந்த பாவ கிரகத்துடைய தசாபத்தி காலகட்டத்தில் ஜாதகருக்கு பல நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பொதுவாகவே கேந்திர திரிகோணங்களில் கிரகங்கள் இருப்பது அப்படிங்கிறது ஒரு மிக 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 நல்ல அமைப்பு பாவ கிரகங்கள் ஆறு எட்டு பன்னரில் மறைஞ்சிடணும் அவங்க வந்து கேந்திர அதிபதிகளாகவோ அல்லது திரிகோண அதிபதிகளாகவோ பாவ கிரகங்கள் வந்தால் அவர்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து விட வேண்டும் அப்படி மறைஞ்சிட்டாங்கன்னா அந்த பாவ கிரகத்துடைய புத்திகள் மிகச்சிறந்த நன்மையான பலன்களை தரும் எப்பொழுதுமே வந்து கேந்திர திரிகோணங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்க வேண்டும் இப்போ ஒரு ஜாதகத்தில் கேந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற நாலு இடங்கள்லுமே கிரகங்கள் இருந்தால் அந்த ஜாதகம் வந்து மிகவும் வலிமை வாய்ந்த ஜாதகம்னு எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு கேந்திர திரிகோணத்தில் மட்டும் கிரகங்கள் இருக்குது மற்ற எந்த இடத்துலையுமே இல்லை அப்படின்னா கூட அதுவும் வலிமை வாய்ந்த அமைப்பு உபஜயஸ்தானங்களிலும் கிரகங்கள் இருப்பது என்பது நல்ல அமைப்பு தான் இருந்தாலுமே இந்த கேந்திர திரிகோணங்கள் ஜாதகத்தில் முக்கியமான பங்கு வைப்பதால் சுப கிரகங்கள் பெரும்பாலும் இந்த இடங்களில் இருப்பது மிக நல்ல அமைப்பு அப்படியே உங்களுக்கு பாவகிரகங்கள் கேந்திராதிபதிகளாகவோ அல்லது கோணாதிபதிகளாகவோ வந்துவிட்டால் அவர்கள் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைந்து விடுதல் என்பது ஜாதகத்துக்கு உண்மையிலே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஆக இந்த முக்கியமான லக்ஷ்மி ஸ்தானம் விஷ்ணு ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற கேந்திர திரிகோணங்களில் சுபகிரகங்கள் தான் எப்பொழுதும் அமர வேண்டும் அந்த சுபகிரகத்தின் சாபத்தி காலகட்டத்தில் மிக நல்ல பலன்களை பெறக்கூடிய அமைப்பு ஜாதகருக்கு கிட்டும் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது அப்படியே அவர்கள் அந்த வீட்டு அதிபதிகளாக வந்தால் அவர்கள் மறைய வேண்டும் இதுதான் வந்து சிம்பிளான விதி ஸோ இந்த அமைப்பில் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்பது நீங்களாகவே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சுலபமான விஷயம் கேந்திர திரிகோணஸ்தானங்கள் தான் ஒரு ஜாதகத்தில் ஜாதகத்தை வலுவை ஏற்றக்கூடிய இடங்களாகும் நன்றி நேயர்களே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்